ஹலோ வணக்கம். நான் உங்களே எம்பி கிராஃப்ட்ஸ் அண்ட் டெக். இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வால்யூம் பட்டன் 2 சீக்ரெட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கிட்டக்கிரைபிள் பண்ணி தட்டி விட்ருங்க. அதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து டைப்பிங் கண்ட்ரோலுங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதுதான் அந்த ஆப்பு, வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் சர்வீஸ்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி கிட்ட இருக்க கீழே வந்து ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதில் போய் எந்த ஆப்புக்கு அதே இது வால்யூம் பட்டனால் இப்படி கொண்டு வரணும்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து வாட்ஸ்அப்புக்கு வச்சுருக்குறேன், ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து மேலே இருக்கிற ஸ்டார்ட் சர்வீஸை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஷோ த செட்டிங்ஸ்னு உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போய் அசபிள் ஷார்ட்கட்ஸ்னு இருக்கும். நான் வந்து டைப்பிங் கண்ட்ரோல் வந்து ஆன் பண்ணிக்கிறேன், ஓகே கொடுத்துருங்க. வந்து வெளியே வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து யாருக்கும் நம்ம வந்து எம்பி கிராஃப்ட்ஸ் அண்ட் டெக் நான் தெரியாமல் எம்பி கிராஃப்ட்ஸ் அண்ட் டெக் பதிலாக டெக் போட்டேன். நம்ம வந்து வால்யூம் பட்டனை வால்யூம் குறைக்கிறது அமுக்கணும்னா அது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதை வந்து நம்ம வந்து எவ்வளோ தான் அமைக்க பார்த்தாலும் கரெக்டாக நடுவில் போய் இதாக மாட்டேங்கி. எவ்வளோ தான் அமுக்கினாலும் கரெக்டாக அந்த ஹேண்டு போடுற இடத்துல வந்து கரெக்டாக போக மாட்டேங்கி. அதுக்கு வந்து நான் வந்து லெட்டரை வந்து டச் பண்ணிவிட்டு வால்யூம் வந்து குறைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போகும். இது வால்யூம் கூட்டுறதை வச்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகும். இது வச்சுன்னா கரெக்டாக இங்கே போய் ஹேண்டு போட்டுக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து டாப் 2. நம்மளோட டாப் 1 வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கிறேன். வந்து நான் வந்து டார்ச்சின்னு வச்சுக்கிறேன். நம்ம வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றை வந்து இது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் வந்து காட்டி டமிக்கிறேன். இது வந்து டார்ச் ஃபங்க்ஷனாக அப்படின்னு இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நீங்கன்னா இதுலேயே டார்ச் ஃபங்க்ஷனாலிட்டின்னு இருக்கும், இதை வந்து கரெக்டாக ஆன் பண்ணிக்கணும். ஓகே கொடுத்துருங்க. பேக் வந்துடுங்க. இந்த பட்டனை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டார்ச் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆஃப் பண்ணிங்கன்னா இதாயிரும். நான் வந்து இதில் வந்து இப்போ வந்து டார்ச் வால்யூம் பூட்டுற பட்டனை வந்து ஆன் பண்ணுறேன். ரெண்டு பட்டனையுமே சேர்த்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டார்ச் லைட் அடிக்கும். நீங்களே வேணா பண்ணாலும் பார்க்கலாம். நல்லா டார்ச் லைட் வந்து அடிக்கும். டார்ச் லைட் வந்து நல்லா அடிக்கும். ரெண்டு பட்டனையும் ஒரே இதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டார்ச் நல்லா அடிக்குது.